அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு மற்றும் சனி பகவான் அப்படின்றவங்க நவகிரகங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்களாக பார்க்கப்படுகின்றனர். அப்படிப்பட்ட குரு மற்றும் சனியின் இணைவு என்பது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்க. அப்படி இருக்க 30 வருடங்களுக்கு பிறகு மகரத்தில் இணையும் குரு மற்றும் சனியின் காரணமாக 68 நாட்களுக்கு கன்னிராசியான உங்களுக்கு நிச்சயம் இந்த பலன்கள் கிடைத்தே தீரும் என்று கணிக்கப்பட்டிருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். எனவே செப்டம்பர் 14, 2021 முதல் 20 நவம்பர் 2021 வரை இந்த 68 நாட்களும் கன்னிராசியான உங்களுக்கு எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி பார்க்கலாங்க. இந்த தகவலை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசியான உங்களுக்கு இந்த குரு மற்றும் சனியின் இணைவு என்பது எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு, பொதுவாக குரு மற்றும் சனியுடைய கூட்டணி சேர்ந்தால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிந்து கொள்ளலாங்க. அதாவது மனிதர்களுக்கு நல்வழிக்கு கொண்டு செல்வதில் குரு பகவானுக்கு நிகர் யாரும் இல்லைங்க. இதைத்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்கின்றார்கள். அதே போல அரசு வேலையோ அடிமை தொழிலோ சனி பகவான் தயவு ரொம்ப ரொம்ப நிச்சயம். அப்படி இருக்க குருவும் சனியும் கூட்டணியாக அமையும் பொழுது எந்த மாதிரியான பலன் அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள வேண்டுங்க. குரு பகவான் அறிவில் சிறந்தவர், தேவர்களின் குருவாக திகழ்பவர். அவரது நுண்ணறிவு காரணமாக பிரகஸ்பதி என்று அழைக்கப்பட்டாருங்க. ஜோதிடத்தை பொறுத்தவரை சனி குருவுக்கு மட்டுமே ராஜ கிரகத்திற்கான அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. பொதுவாக வேதம், உபநிடங்கள் இதற்கெல்லாம் உரிய கிரகம் குரு ஆகுங்க. அதே போல சனி சத்திர கிரகம் என்று கூறுவர். இப்படிப்பட்ட பண்புகளை கொண்ட இந்த குரு மற்றும் சனி அப்படின்றது அதனுடைய சேர்க்கை நிகழும் பொழுதெல்லாம் நாட்டில் மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்பட்டிருக்குங்க. தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய லக்னங்களுக்கு குரு சனி சேர்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தை அளிக்கும். இவர்களுக்கு குரு அல்லது சனி திசை நடக்கும்போது ராஜயோகத்தின் பலன்களை அனுபவிப்பாங்க. ஒருவரோட ஜாதகத்தில் ஒரு ராசியில் குருவும் சனியும் இணைந்து கூட்டணி அமைத்திருந்தால் அதனை குரு சண்டால யோகம் என்று கூறுவாங்க. தற்பொழுது குரு சனியுடைய இணைவு என்பது மகரத்தில் நிகழவிருக்கின்றதுங்க. பொதுவாக குரு சனி சேர்க்கை பெற்றவர்கள் அனைத்திலுமே திறமையானவர்களாக திகழ்வாங்க. ஜோதிடத்தில் குரு முன்னோர்களின் புண்ணியத்தை குறிப்போராக போற்றப்படுகின்றார். அதுவே சனி பகவான் முன்னோர்களின் கர்ம பலனை குறிப்போராக போற்றப்படுகிறாருங்க. இந்த குரு சனி இருவரின் சேர்க்கை ஜீவகர்ம யோகம் என்ற நிலையை வழங்குகின்றது. குருவும் சனியும் ஒன்று சேர்ந்தாலே அவர்கள் வழக்கறிஞராக திகழ்வாங்க. எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்வாங்க. லக்னத்தில் 1ஆம் இடத்திலேயே குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் இரக்க உணர்வோடு விளங்குவாங்க. எந்த விஷயத்திலையும் அக்கறையோடு ஆலோசனை கூறுவாங்க. கவிதை, கட்டுரை, நாவல்கள் போன்றவற்றில் முழு ஈடுபாடு காட்டுவாங்க. இதுவே 2ஆம் இடத்தில் குரு சனியோடு சேர்ந்திருந்தால் பல மொழிகளை அறிந்த பண்டிதர்களாகவும் விளங்குவர். 3ஆம் இடத்தில் குருவும் சனியும் இணைந்திருந்தால் போராளியாக திகழ்வாங்க. எழுத்து திறமையோடு திகழ்வாங்க. அயல்நாட்டு தொடர்புள்ள ஆதாயமும் நிச்சயம் உண்டாகுங்க. வரவுக்கு மீறி செலவு செய்து சிக்கிக்கொள்வாங்க. 4 வார்த்தை பாராட்டி பேசினால் மயங்கி விடுவார்கள். 4ஆம் இடத்தில் குருவும் சனியும் இணைந்தால் பங்கு சந்தையில் கொடிக்கட்டி பறப்பாங்க. 5ஆம் இடத்தில் இணைந்திருந்தால் பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனை வந்தபடியே இருக்குங்க. ஆனால் திடீர் அதிர்ஷ்டமும் வந்தபடி இருக்கும். முற்பிறவி குறித்த ஆராய்ச்சிகளில் அடிக்கடி ஈடுபடுவாங்க. 6ஆம் இடத்தில் இவ்விருவரும் அமர்ந்தால் கடன்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. பகைவர்களின் தொந்தரவு, வம்பு வழக்குகள் வருங்க. அதே போல 7ஆம் இடத்தில் குருவும் சனியும் அமர்வதால் திருமண தடை ஏற்படும். தாமதமாக திருமணம் நடந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. 8ஆம் இடத்தில் குரு சனி சேர்க்கை இருந்தால் செய்யும் தொழிலில் தனி முத்திரை பதிப்பாங்க. அதாவது தனித்து விளங்குவாங்க. 9ஆம் இடத்தில் குருவும் சனியும் அமர்ந்தவர்கள் அரசாங்கத்திற்கே ஆலோசனை கூறுவோராக விளங்குவாங்க. 11ஆம் இடத்தில் குரு சனி சேர்ந்தால் எந்த தொழிலை தொடங்கினாலும் அதில் எப்பாடு பட்டாவது முன்னேறுவாங்க. 12ஆம் இடத்தில் குருவும் சனியும் இணைந்திருப்பது தூக்கம், மோட்சஸ்தானத்தை குறிக்கிறதுங்க. மகான்களின் ஜீவசமாதிகள், சித்தர் வழிபாடு என்றே ஈடுபடுவாங்க. இவ்வாறு குருவின் பார்வை நல்ல இடத்தில் அமைந்தால் எல்லா நன்மைகளும் கிடைக்குங்க. குரு பார்வை சரியில்லாதவர்கள் அவருக்கு சாந்தியும் பூஜையும் செய்வது நல்லது. இவ்வாறு குரு மற்றும் சனியின் இணைவு என்பது ஒருவருடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வருங்க. இதனை நீங்கள் நிச்சயம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் குரு வக்கரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. வேலை தொழில் நன்றாக இருக்கும். வேலையில் முன்னேற்றம், ப்ரமோஷனும் கிடைக்குங்க.
பார்க்கிற வேலையை விட வேண்டிய சூழ்நிலையும் உள்ளதால் கொஞ்சம் கவனமும் தேவைங்க. ஆனால் உங்களுக்கு பண வருமானம் வரும், வங்கி கடன் கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். வேலையில் நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டுங்க. கணவன் மனைவிக்குள் இருந்த சிக்கல்கள் நீங்கும், காதல் கைகூடி வரும். திடீர் வருமானம் வருவதால் நெருக்கடிகள் நீங்குங்க. குழந்தைகளுக்காக செலவு செய்வீங்க. புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குரு பகவான் வரன் கொடுப்பார். மறைமுக வருமானம் வரும். பங்கு சந்தையில் தைரியமாக முதலீடு செய்யலாங்க. ரியல் எஸ்டேட் தொழில் லாபத்தை தருங்க. தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லதுங்க. வெளிநாடுகளிலிருந்து நல்ல செய்தி தேடி வரும். குருவின் பொன்னான பார்வையால் சமூகத்தில் மதிப்பு மரியாதை கொடுங்க. தேவையற்ற விரைய செலவுகள் கட்டுப்படும். மகரத்திலிருந்து அதிசாரமாக கும்பம் ராசிக்கு சென்றுள்ள குரு பகவான் 21/6/2021 அன்று வக்ரமாகி 18/10/2021 அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. அதே போல கடந்த 23/5/2021 மகரத்தில் வக்ரமான சனி பகவான் 11/10/2021 அன்று வக்ர நிவர்த்தி அடைகின்றார். எனவே குரு மற்றும் சனி ஆகிய இரு கிரகங்களுடைய வக்ரகதியை கணக்கில் கொண்டே ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை அறிய முடியுங்க. அந்த வகையில் கன்னி ராசிக்கு 6ஆம் இடமான கும்பத்திற்கு அதிசாரமாக சென்றுள்ள குரு தற்போது வக்ரமடைந்துள்ளார். பொதுவாக குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது நன்மையை தராதுங்க. அதனால் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தால் குருவின் வக்ர காலம் அதை மாற்றி அமைக்கும். வருவாய் குறைந்து கடன் வாங்கியவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், எதிரிகளால் வாய்ப்புகளை இழந்தவர்கள் அனைவருக்கும் வக்ரகுரு தற்போது நல்ல பலன்களை தர தொடங்குவார். அதனால் பாதிப்புகளிலிருந்து விடுபடலாங்க. இதுவரை தொல்லை தந்தவர்கள் இனி அடங்கி விடுவாங்க. கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. குருவின் 5ஆம் பார்வை ராசியின் 10ஆம் இடத்தின் மீது விழுவதால் வேலை மற்றும் தொழிலிருந்த தடைகள் அகலும். தொழில் முடக்கம் நீங்குங்க. புதிய வேலை மற்றும் தொழில் வாய்ப்புகளும் அமையும். தடைப்பட்ட புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி அடையுங்க. பழுதுபட்ட எந்திரங்கள் புதுப்பிக்கப்படும். சிலர் புதிய எந்திரங்களையும் வாங்குவீங்க. குருவின் 7ஆம் பார்வை ராசிக்கு 12ஆம் இடத்தில் விழுவதால் தடைப்பட்ட வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் மீண்டும் தொடங்கும். மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுபவர்கள் வீடு திரும்புவார்கள். தடைப்பட்ட ருசியான உணவுகள், நல்ல உறக்கம் மீண்டும் கிடைக்குங்க. குருவின் 9ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு கிடைப்பதால் இதுவரை வருமானமின்றி இருந்தவர்களுக்கு இனி வருவாய் வர தொடங்கும். நீண்ட நாட்களாக வீட்டுக்கு வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்த பொருட்களை வாங்குவதற்கான சூழ்நிலை அமையுங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் அமையும். சிலருக்கு புதிய நகைகளும் சேரும். வக்ரகுருவை போல வக்ரசனியின் பலன்களை அறிந்து கொள்ள வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியமாகுங்க. அதன்படி கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த சனி தற்போது வக்ரம் அடைவதால் மனதுக்கு பிடிக்காத செயல்கள் நிகழாத வண்ணம் தடுத்து நிறுத்துவார். தடைப்பட்ட காதல் மீண்டும் துளிர்க்கும். தடைப்பட்ட திருமணங்கள் இனி தடையின்றி நடக்குங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இதுவரை நடந்த விருப்பமில்லாத நிகழ்வுகள் அனைத்தையும் வக்ரசனி மாற்றி அமைப்பாருங்க. சனியின் 3ஆம் பார்வை ராசிக்கு 7ஆம் இடத்தில் விழுவதால் தள்ளி போன திருமணங்கள் விரைவில் நடக்குங்க. பிரிந்து போன நண்பர்கள் மீண்டும் சேருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு மாறுங்க. தொழில் பங்குதாரர்கள் இணக்கமாக மாறுவார்கள். பொது வாழ்க்கையில் மன நிம்மதி இழந்தவர்கள் மீண்டும் பழைய நிலையை அடைவாங்க. சிலருக்கு அரசியல் பொறுப்புகள் கிடைக்குங்க. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் அமையும். அந்த பயணங்கள் தொழில் நிமித்தமாகவும் இருக்கலாம். சனியின் 7ஆம் பார்வை ராசிக்கு 11ஆம் இடத்தில் விழுவதால் தொழில் ரீதியாக தடைப்பட்ட லாபங்கள் மீண்டும் கிடைக்குங்க. மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் தனலாபம் கிடைக்கும். அவர்களின் உதவியும் கிடைக்குங்க. இவ்வாறு நன்மையான பலன்களும் கிடைக்குங்க. சனியின் 10ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்தில் விழுவதால் இதுவரை குடும்பத்தில் இருந்த இணக்கமற்ற சூழல் மாறி மகிழ்ச்சியை தரும். அடகு வைத்த பொருட்கள் மீண்டும் வீடு திரும்பும். சிலர் புதிய பொருட்கள் மற்றும் நகைகளை வாங்குவாங்க. ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கும் ராகு மன நிறைவை தரமாட்டாருங்க. ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். விரும்பிய இடத்துக்கு சென்று வர முடியாத நிலையும் தொடருங்க. சிலர் மனதில் தேவையில்லாத விஷயத்தை நினைத்து குழம்பிக் கொண்டே இருப்பாங்க. ஆனாலும் 3ஆம் இடத்தில் இருக்கும் கேது மன தைரியத்தை தருவாருங்க. பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏதாவது ஒரு வகையில் முன்கூட்டியே மனதுக்கு தெரிய வரும். இதுவரை கோச்சார குரு மற்றும் சனியால் பாதிப்புகளை சந்தித்திருந்தால் அது வக்ரகுரு மற்றும் வக்ரசனியால் முடிவுக்கு வருங்க. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. பொதுவாக ஒருவரது ஜென்ம ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கும் கிரகம் கோச்சாரத்தில் வக்ரமாகும்போது அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை தரும் என்பது ஜோதிட விதியாகுங்க. இதுவரை நீங்கள் கஷ்டங்களை அனுபவித்திருந்தீர்கள் என்றால் தற்பொழுது அனைத்தும் நன்மையான பலன்கள் கிடைக்குங்க. அதே போல இதுவரை
சில எதிர்ப்புகள் தடைகள் என இருந்தால் அவை அனைத்தும் விலகிவிடும். அவை இல்லாமல் ரொம்பவே நன்மையாக இருந்தது என்றால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டுங்க. ஜென்ம ஜாதகத்தில் வக்கரமடையாத கிரகங்கள் கோச்சாரத்தில் வக்கரமடையும் போது பெரிய அளவில் நல்ல பலன்களை தருவதில்லைங்க. எனவே வக்கர குரு மற்றும் வக்கர சனியின் பலன்கள் அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறும் படலாங்க. எனவே நீங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த 68 நாட்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுங்க. அதே போல் நிதிநிலை விஷயத்திலையும் முடிந்தவரை நீங்கள் தேவையற்ற செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுங்க. எந்த ஒரு செயலையும் நிதானமும் வேண்டும். அதே போல் உங்களுக்கு பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. நீங்கள் நினைத்ததை விட அதிகமான பலன்களே கிடைக்குங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். எனவே இந்த குரு மற்றும் சனியின் இணைவு என்பது 30 வருடத்திற்கு பிறகு மகரத்தில் இணைவது அப்படின்றது உங்களுக்கு 68 நாட்களுக்கு இந்த பலன்கள் கிடைத்தே தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.